Hello friends, welcome to our channel Sew with Nisha. In this video, we will see Usha Wonderstitch sewing machine reviews. This machine is very useful. Personally, I will tell you that it is a comfortable machine. That is why we time save. We will be able to stitch creatively. So, this machine is 4 years old. And this is why I have a fault or a service. Now, வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலர்லாம் வந்து மெஷின்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மெஷின்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Machine oda packing pathina ibdida irundichu enna machine oda color and idu kuda enna stitches indradhu vandu theliva vandu idla mention pannirundanga na vaangum bodhu machine oda amount pathina 10,500 ku vaangna அது கூட வந்து ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து கொடுத்திருந்தாங்க இதுல இருக்க கூடிய வந்து ஃப்ரீ gift வந்து நமக்கு எதனா ஒன்னு கொடுப்பாங்க எனக்கு வந்து அயன் பாக்ஸ் கொடுத்தாங்க and அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உஷா கம்பெனி தான் and இந்த ஆஃபர்ஸ் இப்போவும் இருக்கான்றது வந்து எனக்கு தெரியல சோ இந்த மாதிரி மெஷின் கூடவே இன்னொரு பேக்கிங்கும் வந்து கொடுத்திருந்தாங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்திருந்தாங்க இத யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மெஷின் எங்க வேணாலும் மாத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் And warranty வந்து பாத்தீங்கன்னா 2 years warranty கொடுத்திருந்தாங்க எனக்கு அப்புறம் ஒரு CD demo காக கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம டெமோக்கு வீட்டுக்கே வந்து 2 times வந்தாங்க first demo second demo னு சொல்லிட்டு split பண்ணி சொல்லி கொடுத்தாங்க first demo க்கு வந்து நல்ல practice ஆன பிறகு தான் வந்து second demo வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் instruction book வந்து கொடுத்திருந்தாங்க இந்த bookல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷினோட பார்ட்ஸ் எல்லாம் என்னன்றது இருந்துச்சு பார்ட்ஸோட நேம் இருந்துச்சு ஓவரால் அந்த மெஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது வந்து பிக்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும் சோ எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ல வந்து ஈஸியா புரியற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்புறம் மெஷின் கூடவே ஒரு சில டூல்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அது இல்லாம அடிஷனலா வந்து என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குன்றது வந்து இந்த புக்ல கொடுத்திருந்தாங்க சோ அத வந்து நாம அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் கொடுத்தாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் இது கூட பாபின் நாலு கொடுத்தாங்க அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு த்ரெட் வந்து கொடுத்திருந்தாங்க அப்புறம் சீம் ரிப்பேர் இல்ல த்ரெட் ரிப்பேர் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்மளால தையில வந்து பிரிச்சுக்க முடியும் இது கூட அடிஷனலா நாலு ஃபுட் கொடுத்திருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ரோல்ட் ஹெம் ஃபுட் சாரிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஓவர் அடிச்சிரும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபுட் நமக்கு வந்து ஷர்ட்டோட பட்டன் அண்ட் காஜா தைக்கிறதுக்கு வந்து இந்த ஃபுட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஹெம்மிங் பண்றதுக்கு பிளவுஸ் எல்லாம் ஹெம்மிங் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இது நார்மல் ஃபுட் மெஷின்லயே வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிப்பர் ஃபுட்டு நமக்கு ஜிப்பெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் அண்ட் பைப்பிங்கும் வந்து ஒரு சைட் பைப்பிங் வந்து நம்ம இந்த ஜிப்பர் ஃபுட்லேயே வந்து தைக்கலாம் அண்ட் இப்போ பார்க்கலாம் ஆப்ஷனலாக வந்து என்ன ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னுட்டு மெஷின் கூட கொடுத்த 5 ஃபுட் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான ஃபுட்டு நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கேதரிங் ஃபுட் ஃபேப்ரிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுட் யூஸ் பண்ணி கேதரிங் பண்ணி தச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டில் இருக்கும் நமக்கு என்ன ஃபுட் வந்து வேணுமோ நம்ம வந்து வாங்கி நம்ம அழகாக வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பீடெல்லாம் கூட வந்து இதில் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபூட், இது ஆட்டோமேட்டிக்காக பீட் வந்து அதுவே இந்த ஃபூட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒர்க் வந்து அழகாக பண்ணிக்கலாம். ஜிப்பர் ஃபுட் வந்து மிஷின் கூடவே கொடுத்துருந்தாங்க, அது யூஸ் பண்ணால் ஒரு சைடு தான் வந்து பைப்பிங் பண்ண முடியும். பட் இந்த பைப்பிங் ஃபுட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பைப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரஃபல் ஃபுட் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நமக்கு ஃபேப்ரிக் வந்து ரஃபல் பண்ணி கொடுக்கும், நிறைய ஃப்ளீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அடிஷ்னலாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாங்கும் போது வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணலை, லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வாங்கி ஒரு 1 இயர் கழித்து தான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வாங்கினேன். இந்த டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின்லேயே இது பேரும் வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள் தான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் வந்து சப்போர்ட்காக கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளை விட இந்த டேபிள் யூஸ் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா த்ரெட் டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நமக்கு 10 நம்பர் இருக்கும், 4 இல்லை 5 வச்சா வந்து நார்மலு, 10 வச்சா நமக்கு வந்து லூஸாக இருக்கும், அண்ட் 1, 2 வச்சா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ 4 இல்லைனா 5 வச்சா வந்து நார்மலான அட்ஜஸ்ட்மெண்ட். அது நார்மல் மிஷினுக்கு எப்படி பெடலிங் இருக்கும், இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் இல்லை ஸ்பீடாக வேணாலும் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் இருக்கும், அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட மிஷினில் அட்டாச் பண்ணுறதுக்காக மிஷின் சாக்கெட்னு சொல்லுவாங்க, இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினில் லைட் இருக்கும். ஸோ இதனால் உங்களால் ஈஸியாக வந்து கிளியராக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அப்புறம் ஃபுட் லிஃப்டர் இது, இதை தூக்கிட்டு நம்ம ஃபேப்ரிக்கை வைக்கணும், அண்ட் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி இறக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லிஃப்டரை தூக்கிட்டு ஃபேப்ரிக்கை வச்சுட்டு தைக்கணும். நான் வந்து கையிலேயே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இதில் ஸ்டிச்சஸ் விடும். பாருங்கள், நான் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணனா பொறுமையாக வந்து ஸ்டிச்சஸ் விடும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாபினும் பாபின் கேஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாபினும் ஓப்பன் பண்ணிட்டா இதுக்குள்ளே 2 கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கழட்டிட்டு நம்ம உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக அங்கே மட்டும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மிஷினுக்கு வந்து எந்த ஒரு ஆயிலும் எதுவும் வந்து கொடுக்க வேண்டாம்ன்னு தான் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஆயில் லேஸாக இங்கெல்லாம் கொடுத்தோம்னா மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பூல் பென், அதாவது த்ரெட்டு வந்து அதில் தான் போட்டு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஸ்பூல் பென் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க, 2 எதில் வேணாலும் நம்ம வந்து த்ரெட்டு வந்து போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே த்ரெட் கைடில் இருந்து த்ரெட்டை வந்து கீழே இருந்து திரும்பவும் மேலே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஹேண்ட் வீலை வந்து பொறுமையாக நம்ம ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் டேக்கப்பில் வர்றது பேர், அது வந்து மேலே வரும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து இந்த த்ரெட்டை வந்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்னதாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளேயும் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கணும்.
இது பார்த்திங்கன்னா நீடில் த்ரெட்டர். இது மூலயமா வந்து ஈஸியாக நீடில் உள்ள வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ண முடியும். மற்ற மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம கையிலே தான் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மிஷினில் இந்த நீடில் த்ரெட்டர் மூலயமா ஈஸியாக வந்து நூலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாபின் வைண்டிங் பார்க்கலாம். அதாவது பாபினில் நூல் எப்படி சுற்றலான்றதை, சைடில் இந்த மாதிரி ஹேண்ட்வீல் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மிஷின் ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மிஷின் ரன் ஆகாத டைமில் தான் வந்து நம்ம பாபின் வந்து வைண்டிங் பண்ணணும். இது பேர் பாபின் வைண்டர் ஸ்பிண்டில். இதுக்குள்ளே பாபினை போட்டு ரைட் சைடில் வந்து தள்ளிடணும். இது பேர் பாபின் வைண்டர் த்ரெட் கைட். இதுக்குள்ளேயும் வந்து த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி ஃபூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாபின் வந்து அழகாக அதுவே வந்து சுற்றிடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து பாபினில் வந்து த்ரெட் வந்து அழகாக வைண்ட் பண்ணலாம். இப்போ பாபின் எடுத்த பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது திரும்ப ஹேண்ட்வீலில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிஷின் ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண முடியும். இது வந்து ஸ்டிச்சோட லென்த்து செலக்ட் பண்ணுறது. இது வந்து ஸ்டிச்சோட பேட்டர்னு. இதில் என்ன ஏபிசிடி இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பேட்டர்ன் வேணுமோ செலக்ட் பண்ணி லென்த்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் ஏல தான் வச்சுருக்கேன். ஏல வந்து டூவில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், அப்புறம் த்ரீயில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து லென்த்து வந்து நம்ம ஃபோரில் திரும்ப வைக்கிறோம். ஸோ இது லென்த்து வந்து நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2 வைக்கும் போது சின்ன ஸ்டிச்சாக விழும். பாருங்கள் கீழே 4 வந்து பெரிய ஸ்டிச்சாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லென்த்து நம்ம ஸ்டிச்சஸோட. அண்ட் இப்போ 3rd வந்து நார்மலாக வந்து நம்ம சர்விங்க்கு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 3 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பேக்கில் போகும். ஸோ ஒவ்வொரு தையல் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டால் தான் வந்து ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கும். இப்போ பேட்டர்ன் வந்து நான் பீல செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா பீல வைக்கும் போது லைட்டாக லெஃப்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஏக்கும் பீக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். ஸ்டிச்சஸ் வந்து ரெண்டுமே ஒன்றே ஒரே ஸ்டிச் தான் இருக்கு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து சீல வந்து வச்சுக்கிறேன். சீல பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, இதில் வந்து எம்ப்ராய்டரியும் போட்டுக்கலாம். ஸோ சீலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜிக்ஸாகோட லென்த். ஸோ சீக்கும் பிக்கும் மிடில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து நார்மலான ஸ்டிச் கிடைக்கும். பட் இப்போ நான் எக்ஸாக்டாக சீல வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வச்சுருக்கேன். த்ரீயில் வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு நான் வந்து திரும்பவும் 2 வச்சுருக்கேன். அண்ட் தென் 1 வச்சுருக்கேன். இப்போ 0-1 மிடில் வந்து வச்சுருக்கேன். இப்போ தையல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 3 வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் வந்து தள்ளி தள்ளி இருக்குது. அண்ட் 2-1 இப்போ 0-1 மிடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் எம்ப்ராய்டரிஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்போ சீக்கும் பீக்கும் மிடில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த லென்த் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எம்ப்ராய்டரிக்கும் சரி நம்ம வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டர்ன் வந்து டீல செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மிடில் இருக்குது. இப்போ ஈ வந்து நான் பேட்டர்னில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டீலே ஈல என்ன ஸ்டிச் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து வந்திருக்கோம். இது பாருங்கள் இதுவும் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். பட் ஜிக்ஸாக்கும் இதுக்கும் வந்து சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ எஃப் வந்து நான் வச்சுக்கிறேன்.
ஸோ நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேட்டர்னையும் லென்த்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த டிஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விடும். ஸோ இப்போ நான் ஜீலையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எஃப்ல இருக்க ஸ்டிச்சஸ் வந்து இது. ஸோ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணவே கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கு. அண்ட் ஜீல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஜி ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஓவர்லாக்கும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ஸ்டிச் இல்லையா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்க ஏபிசிடி இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் இருக்க எஸ் இருக்கும், எஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டர்னில் வந்து கீழே இருக்க ஏபிசிடியில் இருக்க ஸ்டிச்சஸ் வந்து விழும். இப்போ செலக்டரை வந்து நான் ஏல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச் தான். நம்ம நார்மல் ஸ்டிச்சுக்கு ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குமோ அதே தான் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. தையல் தான் வேறு வேறு இருக்கும், பட் பீக்கு வந்து நீடில் லேஸாக மூவ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எம்ப்ராய்டரிக்கு அவுட்லைன்லாம் கொடுத்தோம்னா இந்த ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து சீல வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏக்கும் பீக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இது தான். கொஞ்சம் நீடல் வந்து தள்ளி வரும் பீக்கு. சீல போட்ட ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். பட் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லைனில் இருக்கும், டபுள் ஸ்டிச் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நான் வந்து டீல செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது லென்த்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ ப்ளஸ் மைனஸ் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து தையல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கும், அதுதான் வந்து லென்த்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து சின்னதாக டிஃப்ரெண்ட் வந்து வரும். இப்போ நான் வந்து செலக்டரை வந்து ஈல வந்து வச்சுருக்கேன். அப்புறம் எஃப்லையும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் ஈயில் இருக்க ஸ்டிச் இது தான், எஃப்ல இருக்க ஸ்டிச் இது தான். ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மேலே ஈயில் இருக்க ஸ்டிச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஸ்டிச்சுக்குமே இருக்க டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் பேட்டர்ன் வந்து ஜீல வந்து வச்சுருக்கேன். பாருங்க ஜியோட ஸ்டிச் வந்து இதுதான். ஸோ இந்த பேட்டர்ன் செலக்டரில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சை வந்து நம்ம அழகாக வந்து எம்ப்ராய்டரி போட்டுக்கிறதுக்கோ இல்லை நிறைய க்ரியேட்டிவான டிசைனிங் பண்ணுறதுக்கோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் ஹோல்டர்னு இருக்கும். அதை வந்து லேஸாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து அழகாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணும் போது அந்த ஃபுட் வந்து கீழே வந்துடும். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம என்ன ஃபுட் வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டராக வந்து நம்ம வச்சுட்டு ஃபுட் லிஃப்டர் இந்த மாதிரி இறக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இது ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பர் ஃபுட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸ்டிச்சை வந்து நார்மலான ஸ்டிச் வச்சுருக்கேன். இதில் ஜிப்பர் மட்டும் இல்லாமல் பைப்பிங்கும் தைக்கலாம். பட் பைப்பிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் வந்து பைப்பிங் கொடுக்க முடியும், லெஃப்ட் சைடில் கொடுக்க முடியாது. நீங்கள் அதுக்கு ஜிப்பர் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து கொடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஜிப்பும் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும், பைப்பிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் நம்ம வந்து பைப்பிங் கார்டு யூஸ் பண்ணி பைப்பிங் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தின்னான பைப்பிங்லாம் கூட நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து அழகாக டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுட் மற்ற மிஷினை விட. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எம்ப்ராய்டரி போடலான்றதை பார்க்கலாம். எம்ப்ராய்டரி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு மிஷினில் கொடுத்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஃபுட் ஹோல்டரை வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூ ஹோல்டர்லேயே வந்து சேர்ந்து அட்டாச் பண்ணி தனியாக வச்சுருங்க. இது வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க.
இப்போது ஃபேப்ரிக் வந்து எம்ப்ராய்டரி ரிங்கில் போட்டாச்சு. இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து நம்ம டிசைனிங் பண்ணுவோம், பட் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் தான் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க சைடு வந்து அடிப்பக்கம் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து செலக்டரை வந்து சீல செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 0-க்கும் 1-க்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நெருக்கமாக வரணுன்னாலோ இல்லை தள்ளி தள்ளி வரணுன்னாலோ நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ரஃப்பாக வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபூட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொறுமையாக மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து அழகாக பர்ஃபெக்டாக வரும். அப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டாலோ இல்லை ரொம்ப கோணையாக போயிடுச்சு அப்படின்னாலோ ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து அவுட்லைனாக வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ரஃப்பாக வந்து இன்னொரு டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டிசைன்லேயும் வந்து நான் ரஃப்பான ஒரு எம்ப்ராய்டரி தான் போட போகிறேன். இந்த மிஷினில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வச்சு இப்படி தான் எம்ப்ராய்டரி போடணுன்றதை வந்து நான் ரஃப்பாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி போட்டால் தான் வந்து 100% பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இனி வர வீடியோஸில் ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி வந்து எப்படி போடலான்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது, இது கூட என்னெல்லாம் ஆக்சசரிஸ் அண்ட் டூல்ஸ் கொடுத்தாங்கன்றதை வந்து பார்த்தோம். இனி வர வீடியோஸில் இந்த மிஷினை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான டிசைனிங்லாம் பண்ணலாம், எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் எப்படி போடலான்றதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.